வணக்கம். திருமணத்தின் போது ஆண் பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டும் வழக்கம் காலம் காலமாக இருந்து வருகிறது. அந்த தாலி 9 இழைகளை கொண்டது. ஒவ்வொரு இழைகளும் ஒவ்வொரு நற்குணங்களை குறிக்கிறது. தெய்வீக குணம், தூய்மையான குணம், மேன்மை, தன்னடக்கம், விவேகம், உண்மை, தொண்டுள்ளம், ஆற்றல், உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல் போன்ற 9 குணங்களும் ஒரு பெண்ணிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே 9 சரடு உள்ள மாங்கல்ய நான் பெண்களுக்கு திருமணத்தில் அணியப்படுகிறது. மேலும் திருமணத்தில் ஆண் பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டும் போது 3 முடிச்சு போடுவது வழக்கம். ஒவ்வொரு முடிச்சிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளது. ஆண் பெண்ணின் கழுத்தில் தாலி அணிவதன் பொருள், ஆண்மகனான நான் உன் கழுத்தில் திருமாங்கல்யத்தை அணிவிக்கும் இந்த நேரம் முதல் உன்னை பாதுகாக்கும் காவலனாக இருப்பேன். இந்த மாங்கல்யத்தில் நான் போடும் முதல் முடிச்சு நீ தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டவள் என்பதையும், 2வது முடிச்சு குலப்பெருமையை நீ பாதுகாப்பாய் என்பதையும், 3வது முடிச்சு குல வாரிசுகளை முன்னின்று காப்பவள் நீ என்று காட்டட்டும் என்பதாகும். மேலும் இது போன்ற சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.